வணக்கம். இப்போ நான் வந்து சிக்கன் பிரியாணி செய்ய போகிறேன். அதுக்காக 1 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சத்தூளெல்லாம் போட்டு கழுவி சுத்தமாக வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான பொருள் என்னெல்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதில் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள், மிளகுத்தூள் எல்லாம் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் 10 நிமிஷம் வச்சிடலாம். அதுக்காக வச்சுருக்கேன். அப்படி கொஞ்சம் ஊற வச்சு வச்சோன்னா கொஞ்சம் அந்த கறியில் காரம் பிடிக்கும், காரம் உப்பெல்லாம் கொஞ்சம் பிடிக்கும். அதுக்காக 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். சின்ன ஸ்பூன் தான். 1/2 ஸ்பூன் அளவு உப்பு போட்டிருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் அதையும் சேர்த்து போட்டுடலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு, கொஞ்சமாக மல்லி இலை, கொஞ்சம் புதினா கட் பண்ணதில் கொஞ்சம் போட்டிருக்கேன். எல்லாம் சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். கை வச்சே கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சா நல்லாயிருக்கும். இனி வெங்காயம் எல்லாம் நம்ம தாளித்து போட்டு ரெடி பண்ணதுக்கு முன்னாடி இது கொஞ்சம் ஊறிடும். இது மாதிரி நீங்கள் செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். கறியிலெல்லாம் காரம் வரும். சரி, உள்ளதாக இது போதும். இதை கொஞ்சம் 10 நிமிஷம் போல் ஊற வச்சிடலாம். பாசுமதி அரிசி எடுத்திருக்கேன். இதில் இந்த கப்புக்கு 4 கப் எடுத்திருக்கேன். இந்த அளவில் 800 கிராம் வரும் அளவுக்கு. இதில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஊற வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் இதை கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். கொஞ்சம் லைட் சூடான தண்ணி நான் ஊற்றி வச்சுருக்கேன். இதை வச்சுட்டு திருப்பி நம்ம தாளிப்போம். 400 கிராம் அளவு வெங்காயம் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ தக்காளி. இதில் 1 கைப்பிடி அளவு தக்காளி பழம், 1 கைப்பிடி அளவில் புதினா, ரெண்டையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன், குக்கர். அதில் 225 ml அளவு நமக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இல்லை இது 200, இன்னும் கொஞ்சம் சேர்த்துடலாம். கொஞ்சம் பட்டை, 3 ஏலக்காய், 5 கிராம்பு, ஒரு சின்ன அன்னாசி பூ இதில் போட்டுடுறேன். 2 சின்ன பிரியாணி இலை. இதில் வெங்காயம் சேர்த்துடலாம். பச்சை மிளகாய் அதோட சேர்த்துடலாம். வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இன்னும் கொஞ்சம் வதங்கணும். இப்போ நல்லா வதங்கிட்டு பாருங்கள். இனி வந்து இஞ்சி பூண்டு நம்ம இதில் பேஸ்ட்டு போட்டுடலாம். 2 ஸ்பூன் போடுறேன். அங்கே ஏற்கனவே போட்டிருக்கோம். இது பச்சை வாசம் போட்டோம், அது வரை வதக்கிடலாம். தக்காளி சேர்த்துடலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். கொஞ்சம் தூள் சேர்ப்போம், 1/2 ஸ்பூன். இனி தக்காளி நல்லா வதங்கட்டும். இதோட கொஞ்சமாக புதினா, கொஞ்சம் மல்லி இதையும் சேர்த்து இதோட வதக்கிடலாம். 1 கைப்பிடி அளவு தக்காளியும் அந்த புதினாவும் சேர்த்து அரைச்சி வச்ச அந்த கிளவி இதோட சேர்த்துடலாம். இதுவும் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு நல்லா பிரிஞ்சு வார வரைக்கும் இதை நல்லா வதக்கிடலாம். பச்சை வாசம் போக வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். இனி இதோட வத்தல்தூள் சேர்த்துடலாம். அங்கே ஏற்கனவே 2 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். இப்போ இன்னொரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவு கறி மசால் தூள். இப்போ இது நல்லா வதங்கியாச்சு. இனி கறி இதோட சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். இப்போ இதோட சிக்கனை சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மீடியமாக வச்சு 10 நிமிஷம் குக்கரில் உள்ள மூடிய சும்மா போட்டு வேக வச்சிடலாம். 10 நிமிஷம் இது இருக்கட்டும். அதுக்குள்ளே சிக்கன் வெந்துடும். அதுக்கப்புறம் அரிசி போடலாம்.
கொஞ்சம் இடையிடையே பார்த்து மிக்ஸ் பண்ணி விடணும். கொஞ்சம் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக 10 நிமிஷம் அப்படியே ஒரு சேர்த்து ஒரு 10 நிமிஷம் வச்சிடக்கூடாது. ஏன்னா 1 நிமிஷம் அது இருக்கட்டும், அப்புறமா அரிசி போட்டுடலாம். சிக்கன் நல்லா கொஞ்சம் வெந்தாச்சு, இனி இது கூட அரிசி சேர்த்துடலாம். அரிசியை தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு இதில் சேர்த்தாச்சு. இது தண்ணி சேர்த்துடலாம். சுடு தண்ணி சேர்க்குறேன். பக்கத்தில் கொதிக்க வச்ச தண்ணி கொஞ்சம் ஆறி இருக்குது, அதை தான் இதில் நான் இப்போ சேர்க்க போகிறேன். இதோட இதில் வந்து 4 உலக்கு அரிசிக்கு நான் 6 உலக்கு தண்ணி சேர்க்குறேன். இதில் ஏற்கனவே இது கொஞ்சம் தண்ணி அதில் இருந்துச்சுல்ல, நம்ம தக்காளி பழம் இதெல்லாம் சேர்க்குறப்போ வரக்கூடிய அந்த தண்ணியெல்லாம் கணக்கு பண்ணிட்டு நான் ஒரு 6 உலக்கு தண்ணி இதில் நான் சேர்க்குறேன். ஆறு கப்பு சேர்த்துட்டு உப்பு எல்லாம் டேஸ்ட்டு பார்த்துக்கலாம். இதை கொதிக்க வச்சிடலாம். அப்படி நமக்கு சாதத்துக்கு எவ்வளோ உப்பு டேஸ்ட் வருதோ அந்த டேஸ்ட்டை விட கொஞ்சம் அதிகமாக உப்பு சேர்த்துக்கலாம். நான் இதில் 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த அளவு உப்பு நான் சேர்த்துறேன், 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். கொதிக்கிற வரை கொஞ்சம் மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ கொதிச்சு இந்த ஸ்டேஜில் இருக்குது. சாப்பாடும் தண்ணியும் அளவாக இருக்கும்போது நம்ம மூடி போட்டு விசில் போடாமல் ஒரு 10 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சிடலாம், ரெடி ஆயிரும். இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மல்லியெல்லாம் போடுறேன், போட்டுட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சு சிம்மில் வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, இதை நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். சிம்மில் வைக்கிறதுனால கேஸ் வந்து நம் இந்த அடங்கியாச்சு, அது விசிலுக்கெல்லாம் நம்ம வைக்கலை. இப்போ எடுத்துடலாம். இப்போ நமக்கு அருமையான சிக்கன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிருக்கு. ஒத்தையாக ரொம்ப நல்லா ரெடி ஆகிருக்கு பாருங்கள். இது ரொம்ப ஈஸியாக செய்திடலாம். குக்கர் அடிக்கணமான பாத்திரம்னால விசில் போடாமலே இது மாதிரி நம்ம பார்த்தோன்னா நமக்கு டேஸ்ட்டு பார்க்க எல்லாத்துக்கும் இது வசதியாக இருக்கும். இது மாதிரி செய்கிறது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. காட் பிளஸ் யூ.